போலீஸில் அதிகாரத்தில் இல்லாத எல்லாருமே அடியாள் தான். நான் பழைய அடியாள், நீ இப்போ புதுசாக வந்திருக்கிற அடியாள், அவ்வளோதான். சூரியண்ணா வந்து ரொம்ப பெரிய ஃபேன் நான் சூரியண்ணாக்கு. நான் சூரியண்ணா பார்க்குறப்ப சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன். நம்மளை படத்தில் சினிமாலாம் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது. படப்படுங்க நேராக கை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டாரு. அன்பு தம்பி, உங்க நீங்கள் நல்லா வருவீங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் அவருக்கு. என்ன அண்ணா, இன்னும் நிறைய படங்கள் இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அண்ணா வந்து எனக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. அண்ணா சொன்ன மாதிரி நான் கேட்பேன், அண்ணா இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணாமல் நல்லா ஜாலியாக பண்ணுங்க, ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இது புதுசாக வந்திருக்க நீ ரொம்ப பேசாத அந்த மாதிரி இந்த ஃபீல், அந்த மாதிரி எந்த ஃபீலும் அவர் கொடுக்கல. நம்ம தம்பி வாப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. தேங்க்யூ அண்ணா, எனக்கு உங்கள் கூட வேலை செஞ்சதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஏன்னா முதல் படத்துலேயே வந்து நிறைய பிரபலங்கள் இருந்தது கூட நான் வேலை செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு தந்த கவினண்ணா கலைமகன் சாருக்கு தேங்க்யூ. அப்புறம் இந்த பையலை பற்றி சொல்லணும்ல, பையா தேங்க்ஸ் சார். ராகுல் பையா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஜெயலாயிருச்சு, அதுக்கப்புறம் விதி எழுதிருச்சு, இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நான் அவரை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப பிரங்ஸ்தர் ராகுலாக நான் பார்க்கல, ராகுல் அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா அவரும் அப்படி தான் இருந்தார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். நிறைய கஷ்டங்கள் தாண்டி அதான் சொன்னாங்களே, அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னாரு. அங்கேருந்து வரப்ப நிறைய கஷ்டங்கள் தாண்டி நிறைய அவர் நிறைய சிரிக்க வைக்கிறாரு, அது கூட நிறைய இன்னல்கள் நிறைய துன்பங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியே நல்லா சந்தோஷமாக சிரிச்ச மாதிரி இருக்கிறார் இல்லையா சார். அந்த ஒரு நல்ல மனசு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அது எல்லாத்துக்குமே அமைஞ்சிடாரு, அது வந்து சிறப்பாக செய்கிறாரு பிரதர் பிரங்ஸ்தர் ராகுல். இந்த படம் வந்ததுக்கப்புறம் ராகுல் பையாவுக்கு இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன், இன்னும் சிறப்பாக பண்ணணும். அண்ட் தம்பி ராமையா சார், அவரும் சூப்பரான ஒரு கேரக்டர் தான். படத்தில் எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக வந்து நாங்கள் இணைஞ்சு பண்ண ஒரு படமாச்சு. எனக்கு படமாக ஃபீல் பண்ணுறது ஒரு குடும்பம், குடும்பத்தில் ஜாலியாக வெக்கேஷன் போயிட்டு இருந்தால் எப்படி பண்ணும் சார் நம்ம இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று, தம்பி ராமையா சார் ரொம்ப எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னது, எப்படி மோட்டிவேட் பண்ணுவார். ரீசன் டைமில் எனக்கு கால் பண்ணிட்டு, தம்பி எப்படி இருக்கீங்க, சும்மாவே கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, விசாரிச்சுக்க நல்லா விசாரிக்கிறதுக்காக கால் பண்ண அப்படின்னாரு. அவரும் ஒரு நல்ல சிறந்த மனிதர், அவருக்கும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மீனாட்சி, மீனாட்சிக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுங்க. ஏன்னா படம் நான் பார்த்துட்டேன், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது செட்டில் வந்து அவங்க அவங்க அமைதியாக இருப்பாங்க, அவங்களோட வேலை எதுமோ, அதாவது நான் என்ன வேலைக்கு வந்தனோ அந்த வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர். ஏதாச்சும் டேக்ஸ் ஃப்ரீ டேக்ஸ் போணுச்சுன்னா டேரக்டர் சார்கிட்ட கேட்பாங்க, எங்கிட்ட கேட்பாங்க, இப்படி பண்ணலாமா இப்படி கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவாங்க, எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இல்லை அவங்கள்ட்ட. அதை நான் பார்த்தேன், ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய முன்னேறணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ரைட், ஆல் த வெரி பெஸ்ட் மீனாட்சி. அண்ட் ரவி டீச்சர் பிரிகிட்டா பார்த்துருப்பீங்க, இப்போ ட்ரெயிலரில் சித்தப்பட்டு அவங்க செட்லேயும் அதே மாதிரி தான் கூடுவாங்க, சித்தப்பட்டு தான் கூடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி. செட்டில் அம்மா வந்திருப்பாங்க, தம்பி வந்திருப்பாங்க, அவங்களோட ஃபாதர் வந்திருப்பாங்க. அவங்க ஃபாதர் வந்து அண்ணா ப்ரோ தான் கூப்பிடுவேன், என்ன ரொம்ப யங்காக இருப்பார். அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட், வெரி ஹம்பிள். அண்ட் அவங்க நீங்களும் நிறைய படங்கள் செய்யணும், நிறைய வாழ்க்கையில் முன்னேறும் சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் பிரிகிட்டா. தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. உங்களுக்கு பெரிய ஒரு மாஸ்டர் ஆகவே இருக்குது. அதான் ஒரு 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 எப்படி சொல்றது, தலை சரியா இருந்தா வால் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த டீச்சர் சரியா இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, பயங்கரமா சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறாங்க, நல்லா சிறப்பா இருக்கணும். தேங்க்யூ டீச்சர் அந்த வரவேற்புக்கு. இந்த தொகுப்பால் நீ தோழி உங்களுக்கு ரொம்ப நன்றி, சூப்பரா பேசுறீங்க. இந்த இன்னைக்கு டான்ஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ், என்ன இவ்வளோ பெரிய சப்போர்ட், இவ்வளோ பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்றைக்குமே. ஏன்னா இந்த அன்பும் ஆதரவும் தான் வந்து என்னை இங்கே வரைக்கும் வர வச்சிச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வேலன் திரைப்படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எந்த வகையில் சொல்கிறேன்னா, டைட்டிலாகவும் சரி, படத்தோட கதையாகவும் சரி, குடும்பங்களாக நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கணும், குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்குறப்ப சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயசானவங்க வரைக்கும் எல்லாமே ரசிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து கதைகள் இருக்குது. வயிறு வலிக்கு சிரித்து மனசு நிறைஞ்சு போகிற மாதிரி ஒரு கதையை வந்து கவிஞனை தயாரிச்சிருக்காரு. ஸோ குடும்பத்தோடு பார்க்குறப்ப உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண அப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து படம் பார்த்து என்னால் பேச முடியல, அண்ணன் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நிறைய பேர் வேங்குறாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு பெரிய நன்றி கவிஞண்ணா, கலைமகன் சார். இன்னும் நிறையா படங்கள் உங்கள் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஃபேமிலியோடு பாருங்கள், டைம் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை தீர்த்திக்கிறேன், நிறைகள் இருந்தால் தோல் தட்டி கொடுங்க, இன்னும் நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திரையரங்குகளை சந்திக்கலாம்.